வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை வந்து கணிசமாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா, சற்று முன் அலுவலக உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு, இதுக்கு வந்து நீங்கள் 8th படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. மினிமம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8th அல்லது 10th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா போதுமானது. 12th அண்ட் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறவங்க நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 8th இருந்தால் போதும். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்வு இல்லை, நேரடி நியமனம், அதாவது டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான், எந்த ஒரு எக்ஸாம்ஸும் வந்து இல்லை. ஸ்டார்டிங் சேலரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா 15,500 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 50,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டிஏடிஏ அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 20,000 பக்கமாக வந்து ஸ்டார்டிங் சேலரியே வந்து இருக்கும். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் கூட பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கணும், உங்களுடைய பேர், உங்கள் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கணவர் தகப்பனார் பெயர், பிறந்த தேதி, கல்வி தகுதி, உங்களுடைய அட்ரஸ்ஸு, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதனுடைய எண், இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அதனுடைய நம்பர் வந்து இருக்கும். ஸோ அந்த ரிஜிஸ்டர் நம்பர் வந்து நீங்கள் எழுதணும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. தென் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து குறிப்பு கொடுத்துருக்காங்க. அலுவலக உதவியாளர் பதவிக்கு 8th வகுப்பு தகுதி உள்ளவர்கள் மட்டும் விண்ணப்பித்தால் மதிப்பெண் சான்றிதழில் சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியரிடம் கையொப்பம் பெற்று அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலர்களிடமிருந்து சான்றொப்பம், அதாவது அட்டஸ்டேட் பெற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து 8th வந்து பாஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மதிப்பெண் சான்றிதழ், அதாவது மார்க்ஷீட்டில் வந்து நீங்கள் உங்களுடைய ஹெச்எம் கிட்ட சைன் வாங்கி அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டஸ்டேட் வாங்கிட்டு நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10th 12th முடிச்சிருக்கங்க, டிகிரி முடிச்சிருக்கங்க அப்ளை பண்ணிங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, மார்க்ஷீட் இருந்தாலே வந்து போதுமானது. இது வந்து அரசு தொழில் பள்ளி பயிற்சி நிலையம் கோட்டூர்லேருந்து இது கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்லப் பண்ணிவிட்டு இதை வந்து எந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. முதல்வர் அரசினர் தொழில் பயிற்சி நிலையம், தேனாம்பிகை திருமண மண்டபம், ஸ்ரீ குலத்தீஸ்வரர் திருக்கோயில் வளாகம், கோட்டூர், மன்னார்குடி தாலுக்கா, திருவாரூர் மாவட்டம், 614708. இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் 11/11/2022 கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில நாட்களே வந்து இருக்குது, இந்த டேட்குள்ளே நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. தென் இதுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் ஸ்டார்டிங் சாதி 17,700 ரூபாலேருந்து அதிகபட்சம் 50,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. பிசி எம்பிசி இருந்தீங்க அப்படின்னா 34 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஓசி 32, எஸ்சி எஸ்டி 37 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷனை வந்து கேட்டிருக்காங்க. 8th குவாலிஃபிகேஷன் சரிங்களா. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா அரசினர் தொழில் பயிற்சி நிலையம், அதாவது ஐடிஐலேருந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதாவது இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லேருந்து கொடுத்துருக்காங்க. கோட்டூரில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடத்தை வந்து நிரப்பம் போட்டு தான் வந்து இது கொடுத்துருக்காங்க. திருவாரூர் .nic.in இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னாலும் இதனுடைய ஜெராக்ஸ் காப்பி, அதாவது பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா. இதனுடைய லிங்க் நானே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போயிட்டு இதை ஃபுல்லாக படித்து பார்த்துக்குங்க. படித்து பார்த்துட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிங்க. சென்ட் பண்ணுற போது பார்த்திங்க அப்படின்னா இவங்க அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை அனுப்புகிற போது உங்களுடைய மார்க்ஷீட் ஜெராக்ஸ் காப்பீஸ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுடைய ஜெராக்ஸ் காப்பி இதெல்லாம் வந்து நீங்கள் கூட அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அனுப்பிச்சிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப்னா மறந்துடாதீங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.